எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூன்று முக்கியமான விசேஷங்களோடு சேர்ந்து வருது அனைத்து விதமான பண கஷ்டங்களும் தீரணும் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நாள் நம்ம மாலை நேரத்தில் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இந்த நாளில் வரக்கூடிய மூன்று முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் அஷ்டமி திதியானது நமக்கு இன்னைக்கு மத்திய நேரத்தில் தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்குது அதனால காலை நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்தமி திதியானது இருக்குது இப்படி இந்த ஆவணி மாதத்தினுடைய வளர்ப்பிரை சப்தமியை அமுக்தாபரண சப்தமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இரண்டாவது முக்கியமான விசேஷம் பார்த்தீங்கன்னா தூர்வாஷ்டமி தூர்வா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுக்கு அருகம்புல் அப்படிங்கிற ஒரு பொருளானது இருக்குது அப்படி அந்த தூர்வாஷ்டமி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்யும் அனைத்து விதமான தடைகளும் விலகும் நமக்கு வெற்றியானது கிடைக்கும் தெரிஞ்சுப்போம் மூன்றாவது முக்கியமான விசேஷம் சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்ப்பு அஷ்டமிய சனி மகா அஷ்டமி இந்த மகா அஷ்டமியானது சனி பிரதோஷத்திற்கு இணைய பார்க்கப்படுது இப்படி இந்த மூன்று முக்கியமான விசேஷங்களும் சேர்ந்து வரக்கூடிய இன்றைய தினத்துல நம்ம மாலை நேரத்துல வீடுகள்ல பைரவரை நினைத்தும் விநாயக பெருமானை நினைத்தும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் அதே மாதிரி இது அமுக்தாபரண சப்தமி அப்படிங்கறதால எந்த குறிப்பிட்ட செயலை நம்ம வீடுகளில் செய்யும் பொழுது பொன் பொருள் சேர்க்கையானது ஏற்படும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம் முதல்ல நம்ம இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத வரிசையா தெரிஞ்சுப்போம் அமுக்தாபரண சப்தமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சப்தமி திதிகளில் பொதுவாக சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்வோம் இல்லைங்களா அப்படி அந்த சப்தமி திதிகளில் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை சப்தமியை அமுக்தாபரண சப்தமி அதாவது ஆபரணங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாளா பார்க்கப்படுது பெரும்பாலும் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூலவர் சிலைக்கு வந்து நிறைய ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்ப்பது அப்படிங்கிறது செய்வாங்க இப்படி இந்த அமுக்தாபரண சப்தமி நாள் இன்னைக்கு ஆபரணங்களை

மேற்கொண்டாலுமே மூலவருக்கு சாற்றப்பட்டிருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே பார்த்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு ரெண்டு நிமிடம் கூடுதலா நீங்க மூலவர் சந்நிதிக்கு முன்பாக நின்று வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் ஏன்னா அனைத்து விதமான நேர்மறை ஆற்றலையும் பிரதிபலிக்கக்கூடிய இடமா பார்க்கப்படக்கூடியது தான் மூலவருடைய சன்னதி அப்படி அந்த சந்நிதி முன்பாக நம்ம நின்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகுவதோடு மட்டும் இல்லாமல் நமக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில எதிர்மறை சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அது அனைத்துமே விலகுவதற்குண்டான அருள் கிடைப்பதா நம்பப்படுது அதே மாதிரி இன்றைய நாள் கோவிலுக்கு போகும் பொழுது வெள்ளத்தால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்து எடுத்துக்கோங்க சர்க்கரை பொங்கலா இருக்கலாம் அக்கார வடிசலா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்து எடுத்துட்டு போயிட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்யலாம் முடியாத பட்சத்துல நீங்க பாணகம் எடுத்துட்டு போயிட்டு பாணத்தை வைத்து வழங்கி வரக்கூடியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்ப கோவில் செல்ல முடியல நீங்க வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திரு உருவப்படத்திற்கு நீங்க வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய தங்க ஆபரணங்களை வந்து மஞ்சள் கலந்த நீர்ல கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அணிவித்து நீங்க தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்யலாம் வெள்ளத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டும் அனைத்து விதமான வெற்றியும் வசமாவதற்குண்டான அருள் பிறப்பதா நம்பப்படுது அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விசேஷம் தூர்வாஷ்டமி தூர்வா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுக்கு அருகம்புல் அப்படிங்கிற ஒரு பொருளானது இருக்கு பொதுவாக நம்ம அருகம்புல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பிள்ளையார் குகந்தது அப்படின்னு சொல்லிட்டு விநாயக சதுர்த்தி நாள் சதுர்த்தி தினங்களில் வந்து பிள்ளையாருக்கு மாலையாக அணிவிப்பது இல்லை சாதாரணமாகவே பிள்ளையார் வழிபாடுகளில் வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்வோம் ஆனா இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது மகாலட்சுமி தாயாருடைய ஸ்வரூபமாகவும் பார்க்கப்படுது இந்த அற்புதமான நாளனைக்கு பெண்கள் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை இந்த தூர்வாஷ்டமி நாளனைக்கு பெண்கள் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா குடும்பம் செழிப்படைவதற்குண்டான அருள் பெறப்படும் அப்போ நம்பப்படுது ஏன்னா இந்த தூர்வாஷ்டமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெண்களுக்கே உகந்த ஒரு வழிபாட்டினால பார்க்கப்படுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அருகம்பில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை நல்ல மஞ்சள் கலந்த நீரில் ஒரு தடவை கழுவிட்டு வீடுகளை நீங்க வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு சூடுவது அப்படிங்கிறத செய்யணும் பொதுவா நம்ம மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வாசனையுள்ள மலர்கள் தாமரை மலர் இந்த மாதிரி மலர்கள் அனைத்தையுமே வைத்து வணங்குவோம் ஆனால் அருகம்புல் வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதுவும் இந்த தூர்வாஷ்டமினால் அப்படிங்கிறது அருகம்புல்லுக்கே முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் இருக்கக்கூடிய காரணத்தால இதை நம்ம மகாலட்சுமி தாயாருனுடைய பாதங்களை சமர்ப்பித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வீடுகள்ல அனைத்து விதமான செல்வ வளங்களும் பெருகுவதற்கு உண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்படி நம்ம வைத்து வணங்கின அந்த அருகம்புலருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒன்னு ரெண்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் தங்க நகைகள் வைக்கக்கூடிய வைக்கும் பொழுது கண்டிப்பா வீடுகளில் அள்ள அள்ள குறையாத செல்வ வளமானது பெருகுவதா நம்பப்படுது இந்த ஒரு முயற்சியை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நீங்க மாலை நேரத்தில் வழிபாடுகளை செய்து பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்ப அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விசேஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாளானது சனி மகா அஷ்டமி சொல்லி அழைக்கப்படுது பொதுவா சனிக்கிழமை நாளோட பிரதோஷம் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் சிவபெருமானுடைய அம்சமா கருதப்படக்கூடிய பைரவருக்கு உகந்த நாளான இந்த அஷ்டமியானது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த அற்புதமான நாளிக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது

கண்டிப்பா அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளை நாடி வருவதாக சொல்லப்படுது அதனால இதையும் நீங்கள் தவறாமல் செய்யணும் இதை தவிர்த்து நம்ம வீடுகளில் எல்லா விதமான செல்வ வளங்களும் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யலாம் பொதுவாக விசேஷ தினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த நாணய அர்ச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் அதனால் இந்த வளர்ப்புறை அஷ்டமி நாளன்னைக்கு எப்பேர்ப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை செல்வ சேர்க்கையானது ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக ஒவ்வொருவருமே நாணய அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது அந்த நாணய ஓசையானது வீடுகளுக்கு பைரவரையும் மகாலட்சுமி தாயாரையும் வரவழைப்பதா சொல்லப்படுது இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தினமாகவும் இருக்கு அதே சமயத்தில் பைரவருக்கு உகந்த தினமாக இருக்கு அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த ஒரு முயற்சியை நீங்க செய்து பாருங்க கட்டாயமா நல்ல மாற்றங்கள் நம்மளை தேடி வரும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முறைகளை தான் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு அற்புதமான செயற்கை இருக்கக்கூடிய நாளனைக்கு நம்ம முறையாக வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக மூன்று முக்கியமான விசேஷங்கள் சேர்ந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் தூர்வாஷ்டமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது எப்படி அருகம்புள்ள வைத்து மகாலட்சுமி தாயாரனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் நிறைவு நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்